Hello friends, welcome to our channel Sara Talks. இன்னைக்கு நம்ம இந்த ஹாப் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ ஹாப் வச்சிருக்கிறவங்க மட்டும் இல்லை, வேற எந்த கேஸ் ஸ்டவ் நீங்க வச்சிருந்தாலுமே இன்னைக்கு நான் காட்ட போற கிளீனிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா மற்ற கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்றதுக்கும் ஹாப் கிளீன் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னா, நம்ம ஹாப் கிளீன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷன் எடுத்து கிளீன் பண்ணணும். ஏன்னா ஹாப்ல வந்து ஆட்டோ இக்னிஷன் இருக்கிறதுனால, ஸோ கொஞ்சம் ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் வந்து ஹாப்புக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி கிளீனிங்க்கு யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம யாரு என்ன கேஸ் ஸ்டவ் வச்சிருந்தாலுமே அதுக்கு வந்து நம்ம சேம் திங்ஸை யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹாப்பை பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய ஆயில் எல்லாம் தெளிச்சிருக்கு. அதே மாதிரி பேர்னருக்குள்ளேயும் வந்து பிளாக்கிஷாக தீஞ்சு போன கரையெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக எப்படி ஒரு டீப் கிளீன் பண்ணலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே இந்த மாதிரி நம்மளோட ஜிங்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்ளோஷர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே இது வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன், நம்ம ஜிங்க் கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு செப்பரேட் அட்டாச்மெண்ட் கிடைக்கும். என்கிட்ட அந்த மாதிரி இருக்குது. என்னோட இன்னொரு ஜிங்க் கூட தான் இந்த மாதிரி க்ளோஷர். ஸோ இந்த மாதிரி கூட உங்கள் வீட்டில் இருக்கலாம், இந்த டிசைனில் கூட இருக்கலாம். ஸோ எது உங்ககிட்ட இருக்கோ அதை எடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ளோஷர் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். ஒரு டப் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய பாத்திரமோ இல்லைனா வந்து ஒரு டப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களால் ஜிங்கை க்ளோஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ஜிங்கில், இல்லை அப்படின்னா வந்து ஒரு டப்பில் வந்து இந்த மாதிரி வார்ம் வாட்டர் வெது வெதுப்பான தண்ணியை வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ தண்ணியை ஊற்றி வச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து இங்கே வினிகர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து ஒயிட் வினிகர் இல்லைனா சிந்தட்டிக் வினிகர் ரெண்டுத்தோட கெமிக்கல் ஃபார்முலாவும் ஒன்று தான். ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து வினிகர் இதில் ஊற்றிக்கோங்க. அளவுன்னு சொல்லணும்னா ஒரு ரெண்டு மூடி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வினிகர் வந்து இந்த தண்ணி கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது நான் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா நான் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவை வந்து நான் இப்போ இந்த வார்ம் வாட்டர் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்து வந்து நான் விம் லிக்விடை வந்து அப்படியே இந்த வார்ம் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து இந்த மூணும் இல்லை அப்படின்னா இதுக்கு நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன். என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லெமன் இருக்குது இல்லையா, எலுமிச்சப்பழம், அதை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் இந்த வாட்டருக்குள்ளே போட்டுக்கலாம். அதே மாதிரி வீட்டில் புளி இருந்துச்சுன்னா ஒரு காயின் சைஸ்க்கு உருண்டையாக புளி எடுத்து அந்த புளியை கூட இந்த தண்ணியில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வினிகர், பேக்கிங் சோடா, எலுமிச்சப்பழம், புளி, இந்த நாலத்தில் எது வேணாலும் நீங்கள் இந்த தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாலத்தோட கான்சன்ட்ரேஷனும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்ககிட்ட எது வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த தண்ணியை கலந்து விட்டுக்கோங்க நல்லா. இப்போ நான் வந்து பேர்னரோட ஸ்டாண்ட், அதுக்கப்புறமா பேர்னர்ஸ், அது கூட இருக்கிற மற்ற அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். ஒரு ஒன் ஹவர் நான் எப்போவுமே ஊற வைப்பேன். ஒன் ஹவர் ஊற வச்சாலே அதில் இருக்கிற அந்த ஆயிலினஸ் எல்லாமே போய் நல்லா க்ளீன் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ ஒரு ஒன் ஹவர் இது வந்து அந்த வார்ம் வாட்டரில் நல்லா ஊற வச்சிடணும். இந்த மாதிரி உங்களோட ஸ்டவ்வில் வந்து பேர்னர் கீழே இருக்கிற பிளேட்ஸ் வந்து ரிமூவலாக இருந்தால், நீங்கள் எப்போல்லாம் டீப் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் அதை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் இந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி ஹாப் டாப்ஸில் வந்து ரிமூவபிள் பிளேட்ஸ் வராது. ஸோ அதனால் நான் இப்போ இதெல்லாம் மட்டும் ஊற வச்சுருக்கேன். ஸோ அது ஊறிட்டு இருக்கிற கேப்பில் வந்து நம்ம ஹாப் டாப்பை க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து வைப்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பு, அப்புறம் விம் சோப் லிக்விட் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு டூத் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வைப்ஸ் எடுத்துக்கிட்டு நான் வந்து முதல்ல ஹாப் டாப்பை வந்து ட்ரையாக தொடச்சிட போகிறேன். ஸோ ட்ரையாக துடைக்கும் போது அதில் இருக்கிற நிறைய டர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ ஃபுல்லாக ட்ரையாக துடைக்கணும் முதல்ல. ஸோ தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா விம் லிக்விடை எடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப்பில் ரெண்டு சைடு இருக்கு இல்லையா, அதில் வந்து சாஃப்ட் சைடு அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற சைடில் வந்து போட்டுட்டு ஃபுல்லாக வந்து ஹாப் டாப்பை வந்து நம்ம துடைக்க போகிறோம். ஸோ வந்து க்ளீன் பண்ணும் போது நம்ம எப்போவுமே ஸ்பாஞ்ச் சைடு தான் வந்து யூஸ் பண்ணணும். கிளாஸ் டாப் மேலே, கிளாஸ் டாப் மேலே நம்ம கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற அந்த ஸ்க்ரப்பர் சைடு இல்லைனா வந்து ஸ்டீல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறையா வந்து ஸ்க்ராச்சஸ் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எப்போவுமே இந்த ஸ்பாஞ்ச் சைடில் தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இந்த ஹாப் டாப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை எந்த ஒரு ஸ்டவ்வோட மேலே வந்து நம்ம ஆயில் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த டிஷ் வாஷர் லிக்விட் யூஸ் பண்ணாலுமே அது போதும். அதுவே வந்து அதில் இருக்கிற டர்ட், ஆயிலினஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் நல்லாவே. வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் எப்போவுமே பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டிஷ் பாரே வந்து அதுக்கு நல்லாவே போதுமானது. ஸோ அதை வச்சு இப்போ நல்லா நான் வந்து தொடச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் டாப்பை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹார்ட் சைடு எடுத்துக்கிட்டு நம்ம பேர்னரோட பிளேட்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ இந்த சைடில் இருக்கிற ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்க தேவையில்லை. லைட்டாக நம்ம வந்து
க்ளீன் தொடச்சி விட்டாலே போதும், நல்லா வந்து துருப்பிடிச்ச கரையெல்லாம் பிளேட்ஸ்லேருந்து வந்து வந்துடுது. ஸோ இப்போ நான் வந்து அந்த ஸ்டெப்பை தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு டூத் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஏன்னா இக்னிஷன் ஏரியா கிட்ட அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நம்மளோட கை வந்து ரீச் ஆகாது. எங்கெல்லாம் கை நம்மளுக்கு ரீச் ஆலையும் அங்கெல்லாம் நம்ம வந்து டூத் ப்ரஷ் மாதிரி ஒரு குட்டி இதை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இக்னிஷன் ஏரியா சுற்றி இருக்கிற துருப்பிடிச்ச கரையெல்லாம் எடுக்கிறதுக்காக நான் வந்து டூத் ப்ரஷ் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் நாலு பிளேட்ஸுமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அவ்வளோவா ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்கல, ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு கரை வந்து உங்களுக்கு போகவே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் பிளேட்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி கிளாஸ் டாப் மேலே வந்து யூஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ கிளாஸ் டாப் மேலே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஸ்க்ராச்சஸ் வந்துடும் கிளாஸ் மேலே. அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. க்ளீன் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு வைப்ஸ் எடுத்து ஃபுல்லாக ஸ்டவ்வையுமே வந்து நான் தொடச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக தொடச்சி அதில் இருக்கிற அந்த சோப்பெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறேன். எப்போவுமே நம்ம எதை மறந்துடுவோன்னா இந்த நாபை சுற்றி இருக்கிறத வந்து நம்ம க்ளீன் பண்ண மறந்துடுவோம். நாபை சுற்றி வந்து நிறைய ஆயில் வந்து செட்டில் ஆகிருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு என்னென்னா டூத் ப்ரஷ் தான். ஸோ இருக்கிற நாலு நாபையும் சுற்றி வந்து டூத் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணாலே அதில் இருக்கிற ஆயில் டர்ட் எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ அதையும் மறக்காமல் க்ளீன் பண்ணிட்டு ஒரு வைப் வச்சு இந்த மாதிரி சோப்பெல்லாம் எடுத்துருங்க. அந்த நுரை எல்லாமே ஒரு வைப்ஸில் நீங்கள் தொடச்சிங்கனாலே போதும், எல்லாமே அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த வைப்ஸில் தொடச்சதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு வாட்டி வந்து ஒரு கொஞ்சம் அந்த வைப்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெட்டாக இருக்க வைப்ஸை வச்சு இன்னொரு வாட்டி நீங்கள் வந்து தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்து ஆகிடும் நம்மளோட ஹாபு. எஸ், இப்போ வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ க்ளீன் பண்ண இந்த கிளாஸ் மேலே இன்னும் கொஞ்சம் ஷைன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து கிச்சன் டிஷ்யூ எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது ட்ரை டிஷ்யூ கூட எடுத்துக்கலாம், உங்ககிட்ட இருக்கிறது எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ வந்து அதை வச்சு இன்னொரு வாட்டி நான் நல்லா வந்து இந்த கிளாஸ் டாப் மேலே வந்து துடைக்க போகிறேன். இப்படி துடைக்கும் போது ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது நல்லா அப்படியே ஷைனிங்காக இருக்கும், ஃபுல் நீட்டாக பிக்சர் பர்ஃபெக்ட் க்ளீனாக இருக்கும் நம்மளோட ஸ்டவ்வு. ஸோ இந்த ப்ராசஸையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மேலெலாம் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா உங்களோடது இந்த மாதிரி ஒரு பில்டன் ஹாபாக இருந்தால் அதில் இருக்கிற சைடில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த ஸ்லாப் கூட ஃபிக்ஸ் பண்ண இடத்துல, அதில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வைப்ஸோ இல்லைனா ஒரு ட்ரை டிஷ்யூ பேப்பரை கூட நீங்கள் வந்து உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த ப்ராசஸை தான் நான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். நாலு சைட்லேயுமே வந்து இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட், ஏன்னா அதுக்குள்ளே வந்து நிறைய டர்ட் வந்து சம்டைம்ஸ் சேர்ந்துருக்கும். ஆனால் நான் ரெகுலராக ஒரு டூ டேஸ் ஒன்ஸே நான் வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வந்து டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன் இதுலேருந்து. நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பேர்னர்ஸ், அதுக்கப்புறம் பேர்னர் ஸ்டாண்டெல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் தான் நம்ம இப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ என்னோட பேர்னர் வந்து பித்தளை பேர்னர், பிராஸ் பேர்னர்ஸ் தான். அது வந்து ஒன் ஹவர் ஊற வச்சதில் கலர் சேஞ்ச் வந்து இவ்வளோ தான் ஆச்சு. ஒரு ஒன் ஹவர் ஊற வைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சமாக தான் அந்த பிளாக்கிஷ் கலர் வந்து போகும். உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த பிளாக்கிஷ் கலர் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபுல் நைட்டுமே நீங்கள் வந்து ஊற வச்சா அது வந்து அப்படியே ஈஸியாக வந்து அந்த பிளாக்கிஷ் கலரெல்லாம் போயிடும். பட் நான் ஒரு ஒன் ஹவர் தான் ஊற வச்சுருக்கேன். எனக்கு வந்து அது மேலே இருந்த அந்த ஆயில் ஸ்டெயின்ஸு, அந்த அழுக்கு, அதெல்லாம் போனால் மட்டும் போதும் எனக்கு. ஸோ அதனால் வந்து வெறும் ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு நான் இப்போ வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நான் உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட வந்து பித்தளை பேர்னர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஓவர் நைட் ஊற வைக்கும் போது அதை நம்ம வாங்கின அன்னைக்கு என்ன கலரில் இருந்ததோ அவ்வளோ ஷைனிங்காக நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் கிடச்சிடும். ரொம்ப ப்ரெஷர் கூட நம்ம கொடுத்து க்ளீன் பண்ண வேண்டாம். ஆனால் அது நம்மளுக்கு அந்த வந்திருக்கோம் இல்லையா ஒரு கலர், அந்த ஒரிஜினல் கலர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேஸில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ண நெக்ஸ்ட்டு செகண்டே வந்து திருப்பியும் பிளாக்கிஷாக ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அதனால தான் நான் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட வேண்டாம். ஓவரால் நைட் நம்ம வந்து என்ன தான் ஊற வச்சோ அதை க்ளீன் பண்ணி வச்சாலுமே அந்த கலர் வந்து திருப்பியும் நெருப்பில் படப்பட பித்தளை எப்போவுமே வந்து கருத்து போயிடும். ஸோ அதனால தான் நான் வந்து அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாமல் வெறும் ஒன் ஹவர் மட்டும் தான் நான் ஊற வச்சிருக்கேன். ஒன் ஹவர் ஊற வச்சாலே அதில் இருக்கிற அழுக்கு ஆயில் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இந்த மாதிரியே ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டாண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு ஒன் ஹவர் அதை ஊற வச்சதுனால இதில் வந்து எந்த ஒரு டர்ட்டும் இல்லை, ஆயிலினஸும் இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இதை. அடுத்தது வந்து நான் இப்போ எல்லாத்தையும் காய வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட நிறைய டைம் இருந்துச்சுன்னா ஒரு ஓவர் நைட் நம்ம ஈவினிங்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக காயட்டும்னு சொல்லி விட்டுலாம், நெக்ஸ்ட் டே காலையில் நல்லா காஞ்சிருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு துணியை வச்சு கூட தொடச்சிடலாம். பட் ஃபுல்லாக ட்ரை ஆனால் தான் வந்து நம்ம ஸ்டவ்வில் போட்டு ஸ்டவ்வை வந்து பற்ற வைக்கும் போது அது எரியும் நல்லா. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து போட்டுட்டு ஸ்டவ்லையும் வச்சுட்டேன்.
எல்லாமே காஞ்சிடுச்சு. பார்க்கறதுக்கு வந்து இந்த ஹாப்டாப் வந்து புதுசு மாதிரி நீட்டாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கிளீனிங் ப்ராசஸ் நம்ம எப்போல்லாம் செய்யலாம்னா ஒரு 2 months ஒன்ஸ் இல்லைனா 3 months ஒன்ஸ் செஞ்சால் போதும். பட் எப்போவுமே வந்து டெய்லி நைட் வந்து நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போனால் டெய்லியுமே வந்து பார்க்குறதுக்கு ஸ்டவ் புதுசு மாதிரியே இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம சேனலில் வந்து ஒரு கிவ்அவே போய்கிட்டு இருக்கு, அந்த கிவ்அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மறக்காதீங்க. கிவ்அவேவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ சீக்கிரமே உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லோரும் டேக் கேர், பை பை.